Hey guys, hope all are doing great. So last video la nama vandu Wipro oda interview process pathi paathirundhom. Then engitta nariya per vandu Accenture oda interview process vandu poda solli ketitte irundhinga. So avangalukkaga dhaan indha video. Accenture la vandu endha maari interview process alla conduct pandranga. Then endha maari rounds alla irukku. Then andha rounds la endha maari topics vandu question kekkranga. Adukku neenga eppadi prepare pannalam abdingiradha pathi complete ah indha video la vandu nama paakka porom. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Accenture இந்த கம்பெனியுமே ஒரு லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனியும் ஒரு சிலருக்கு வந்து ட்ரீம் கம்பெனியாக இருக்கலாம். இதுலேயும் நிறைய பேர் வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்னு வந்து யூஜிபிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன, தென் எந்த மாதிரி ரவுண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆல்ரெடி நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த நிறையா கம்பெனிஸோட இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து காமனான இன்டர்வியூ ரவுண்ட் இருக்கும். மொத்தம் மூணு ரவுண்ட் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட், செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு டெக்னிக்கல் இன்டர்வியூ, தேர்ட் ரவுண்ட் வந்துட்டு ஹெச்ஆர் ரவுண்ட். ஸோ இந்த மூணு ரவுண்ட்லேயே வந்து எந்த மாதிரி குவெஸ்டின்ஸ் கேட்பாங்கங்கிறது ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் நான் ஒரு டைம் சொல்கிறேன். ஆன்லைன் அசஸ்மெண்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது உங்ககிட்ட வந்து ஆப்டிடியூட் குவெஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, வேர்பல், லாஜிக்கல் ரீசனிங், இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து உங்ககிட்ட வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து குவெஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டெக்னிக்கல் இன்டர்வியூன்னு வரும்போது கண்டிப்பாக கோடிங் இருக்கும், கோடிங் இல்லாமல் இருக்காது. ஸோ சிசி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி இருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் உங்களுக்கு ப்ரிஃபர்டு லாங்குவேஜ், உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜஸ்லேருந்து குவஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த லாங்குவேஜில் அவங்க கேட்குற குவஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி அந்த ரவுண்டை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கும் போது வந்து ஹெச்ஆர் ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ ஹெச்ஆர் ரவுண்டில் வந்து எந்த மாதிரி காமனான குவஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னா, உங்களோட ரெசியூமில் இருக்கிறது எப்படி, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், தென் அவங்களோட அசென்ச்சர் கம்பெனியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ், இதுக்கப்புறம் டெல்மி அபவுட் யோர் செல்ஃப், கண்டிப்பாக அந்த குவஸ்டின் இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி காமனான ஹெச்ஆர் குவஸ்டின்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அசென்ச்சர் ஹெச்ஆர் குவஸ்டின்ஸ்லேயே கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே பேசிக்காக காமனாக நடக்கிற ரவுண்ட்ஸ் தான். இப்போ பர்டிகுலராக 2023 பேட்சுக்கு வந்து அவங்க வந்து இப்போ வந்து லிங்க் வந்து போட்டிருக்காங்க. அதாவது அவங்களோட அஃபீஷியல் சைட்லேயே வந்துட்டு 2023 பேட்சுக்கு வந்துட்டு ரெண்டு ரோல்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் வந்து விட்டுருக்காங்க. என்ன ரோல்னா அட்வான்ஸ்டு அசோசியேட்டிவ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இந்த மாதிரி ரெண்டு ரோல்ஸுக்கு வந்துட்டு அவங்க வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க, ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ரவுண்டுக்குமே வந்துட்டு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த ரோல்ஸ்லலாம் எந்த மாதிரி குவெஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத இப்போ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு 2023 பேட்சாக நீங்கள் இருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன இருக்கணும், ஃபஸ்ட்டு எந்த மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருந்தால் உங்களால் உள்ளே போக முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பிஇ பிடெக், அதுக்கப்புறம் எம்சிஏ இல்லைனா எம்எஸ்சி, இந்த மாதிரி வந்து ஒரு கிராஜுவேஷன் வந்து இந்த மாதிரி டிகிரிஸில் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். தென் வந்து ஐடி, அதுக்கப்புறம் சிஎஸ்சி, அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்து மட்டும்தான் வரணும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து 65% வந்து சிஜிபிஏ இருக்கணும். உங்களோட கரண்ட் செமஸ்டர் ஆகட்டும் இல்லைன்னா டோட்டல் சிஜிபிஏவை வந்துட்டு உங்களுக்கு வந்து 65% இருக்கணும். அதாவது 6.5 வந்து உங்களுக்கு இருக்கணும். தென் வந்து பிளாக்கேஜ் வந்து இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இது எல்லாமே உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இப்போ அந்த நீங்கள் ரோலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாமே இருக்கு உங்ககிட்ட, நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா காக்னிட்டிவ் எபிலிட்டி, இந்த ரவுண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ காக்னிட்டிவ் எபிலிட்டின்னு எடுத்துக்கும்போது இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து குவெஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே அதுக்கு போகும்போதே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் கேட்க போகிறாங்கன்னு. ஸோ நீங்கள் அந்த டாபிக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கேட்குற டாபிக்ஸுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணி உங்களால் அந்த ரவுண்டு ஈஸியாகவே கிளியர் பண்ண முடியும். ஸோ அது என்ன, அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டியில் வந்து என்ன மாதிரி குவெஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, இங்கிலீஷ், ஐ மீன் எப்படின்னா இங்கிலீஷ் உங்களோட நாலேஜ் இங்கிலீஷில் எப்படி இருக்குது, உங்களோட வேர்பல் எபிலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ்லேருந்து கேட்பாங்க. தென் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், இந்த மாதிரி குவெஸ்டின்ஸும் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. தென் வந்து அப்ட்ராக்ட் ரீசனிங், இந்த மாதிரி வந்து இந்த மூணு டாப்பிக்லேருந்து உங்ககிட்ட வந்து காக்னிட்டிவ் எபிலிட்டியிலிருந்து உங்ககிட்ட இந்த மாதிரி குவெஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. தென் செகண்ட் ரவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா டெக்னிக்கல் அசஸ்மெண்ட். ஸோ டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இந்த செகண்ட் ரவுண்டில் உங்ககிட்ட எந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து குவெஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னா,
கிளவுடை பற்றி கேட்பாங்க, அதுக்கப்புறம் நெட்ஒர்க் பற்றி கேட்பாங்க, செக்யூரிட்டிஸ் பற்றி கேட்பாங்க, அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்டில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி காமனான அப்ளிகேஷன்ஸ் குவஸ்டின்ஸ் தான் வந்து இந்த டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டில் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. தென் இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடிங் ரவுண்ட் இருக்கும். ஸோ கோடிங் ரவுண்டில் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரியே C++, ஜாவா, பைத்தான், .NET தான். பட் இதில் எல்லாத்துலேருந்துமே குவஸ்டின்ஸ் கேட்க போகிறது கிடையாது. இதில் உங்களுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜில் இருந்து தான் குவஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரவுண்டையும் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நடக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது, நேரில் நடக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன்லைனில் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுத்துருக்க மெயிலுக்கு வந்து அவங்க லிங்க் அனுப்பிடுவாங்க, லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணி அந்த டைமுக்குள்ளே அவங்க கொடுத்துருக்க ஒரு டைமுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் இப்போ காக்னிட்டிவ் அபிலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 minutes நடக்கும், 50 questions இருக்கும். ஸோ அந்த 50 minutes நீங்கள் அந்த 50 questions அந்த நான் மூணு டாபிக் சொன்னேன் தெரியுமா, இங்கிலீஷ், அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், அதுக்கப்புறம் அப்ட்ராக்ட் ரீசனிங், இந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் வந்து 50 questions இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் 50 minutes ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நீங்கள் போவீங்க. நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு எடுக்கும்போது டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுலேயும் நான் சொன்ன மாதிரி 40 questions இருப்பான், 40 questions இருக்கும், 40 minutes கொடுப்பாங்க. ஸோ அதுலேயும் அந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்க்கு அந்த 40 minutes நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போவீங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் கோடிங் ரவுண்ட். ஸோ அதில் உங்களுக்கு வந்து ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாங்குவேஜஸ்லேருந்து குவஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அது வந்து அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes நடக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணுதோ உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அதிலேயே வந்து டிஸ்பிளே ஆகும். ஒரு 10 minutes வெயிட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அசென்ச்சரில் இருக்கிற ஏதாவது ஒரு எம்ப்ளாயிக்கோட நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், கம்யூனிகேஷன் ரவுண்ட் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குது, வொக்காபுலரி எப்படி இருக்குது, ஃப்ளூவென்சி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அந்த ரவுண்ட் வைப்பாங்க. அதுக்காகவும் ஸோ அந்த பர்டிகுலர் ரவுண்டுக்கான மெயில் ஆகட்டும் இல்லைனா வந்து லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ரெஸ்பெக்டிவ் மெயிலுக்கே வந்துடும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி அந்த ரவுண்டையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ரவுண்ட்லேயே வந்து காமனான குவஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ரெசியூமில் இருக்கிறத பற்றி கேட்கலாம், அந்த இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டு இருக்க ரோலை பற்றி கேட்கலாம். ஸோ இந்த ரவுண்டையும் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மெயில் வரும், நீங்கள் வந்து ஹெச்ஆர் ரவுண்டுக்கு போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு மெயில் வந்து வந்துருச்சுன்னா நீங்கள் ஹெச்ஆர் ரவுண்டுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஹெச்ஆர் ரவுண்டில் வந்து காமனான குவஸ்டின்ஸ் தான், டெல்மி அபவுட் yourself, why should I hire you, அதுக்கப்புறம் அவங்களோட கம்பெனியை பற்றி, இந்த மாதிரி நார்மலான குவஸ்டின்ஸ் தான் வந்து ஹெச்ஆர் ரவுண்டில் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் செலக்டடா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் வரும், நீங்கள் செலக்டடா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அசென்ச்சரில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி தான் நடக்குது. பர்டிகுலராக வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது, அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறத தான் வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன். இதில் வந்து சாலரி பார்த்தீங்கன்னா இப்போ ரேனம்கே வந்துட்டு 4.5 LPA 6 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரோலுக்கு வந்து நீங்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் 2023 பிராச்சுக்கு வந்து இப்போ ஓப்பனிங்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் வேறு எந்த கம்பெனிக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதையும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அசென்ச்சரில் ஒர்க்குக்கு போகணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.